டார்ச்சர் நெல்லையில் பிஎஸ்என் கல்லூரி முதல்வர் திட்டியதால் தற்கொலைக்கு முயன்ற முதலாம் ஆண்டு பொறியியல் கல்லூரி மாணவி நெல்லையில் கல்லூரி கட்டணம் செலுத்தாதால் காரணம் காட்டி மாணவியை தகாத வார்த்தைகளால் திட்டிய கல்லூரி முதல்வர் அவமானம் தாங்காமல் அலுவலகம் இருந்த முதல் மாடியில் இருந்து குதித்து தற்கொலைக்கு முயற்சித்த மாணவி படுங்காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் நெல்லை மாவட்டம் கரைசுத்து புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் முத்துக்குட்டி இவர் ஒரு மாற்றுத்திறனாளி இவரது மகள் ஷர்லி பிரமில்டா வயது நெல்லை மாவட்டம் திடியூர் அருகே உள்ள பி பொறியியல் கல்லூரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடப்பிரிவில் முதலாம் ஆண்டு படித்து வருகிறார் கடந்த வருடம் பிளஸ் டூவில் நானூற்றி ஐம்பதுக்கு மேல் மதிப்பெண் எடுத்ததால் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் தங்களது கல்வி நிறுவனத்தில் சேர்த்துக் கொள்வதாக தற்போது புகாருக்குள்ளான கல்லூரி தரப்பில் சொல்லப்பட்டுள்ளது அந்த அடிப்படையில் கல்லூரியில் சேர்க்கப்பட்டுள்ள மாணவி கல்லூரி முதல்வர் தகாத வார்த்தைகளால் திட்டியதாக அலுவலகம் இருந்த முதலாவது மாடியிலிருந்து கீழே குதித்து தற்கொலைக்கு முயற்சித்துள்ளார் இதில் இடுப்பு மற்றும் காலி எலும்புகள் உடைந்து தற்போது திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த தற்கொலை முயற்சி குறித்தும் முண்டியர்வள்ளம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை செய்து வருகிறார்கள் இந்த நிலையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மாணவியை சந்தித்து கேட்டபோது அவர் கூறியதாவது ப்ளஸ் டூவில் அதிக மதிப்பெண் எடுத்ததால் கட்டணம் இது வேண்டாம் என்ற அடிப்படையில் இந்த கல்லூரியில் சேர்த்தார்கள் ஆனால் முதல் செமஸ்டர் முடிந்தது ஹாஸ்டல் கட்டணம் என பதினெட்டாயிரம் ரூபாயும் செமஸ்டர் பிலிஸ் ஐயாயிரம் ரூபாயும் பணம் கட்டச் சொன்னார்கள் என்னால் முடியாது என்று சொன்னேன் என்னை இந்த கல்லூரியில் சேர்ப்பதற்கு அனுமதி அளித்த ஆசிரியரை அழைத்து வர சொன்னார்கள் ஆசிரியர் கூறியதன் அடிப்படையில் அப்போது அந்த பிரச்சனை ஒரு தற்காலிக முடிவுக்கு வந்த நிலையில் கல்லூரி முதல்வரின் உதவியாளர் சிவா என்பவர் என்னை அடிக்கடி பின்தொடர்ந்து வந்தார் எனது செல்போன் நபரை கேட்டால் என்னுடன் செல்போனில் பேசினால் கல்லூரிக்கான கட்டணம் ஏதும் கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது என்று கூறியிருக்கிறார் இது குறித்து கல்லூரி முதலிடம் தெரிவித்தேன் ஆனால் அவர் அப்போதைக்கு மட்டுமே நடவடிக்கை எடுது அடுத்த சில நாட்களில் மீண்டும் சிவா மூலம் எனக்கு தொந்தரவு தொடங்கியது கல்லூரியில் மற்ற சகோதரரிடம் பேசினால் தவறாக என்னை சித்தரித்து கல்லூரி முதல்வரிடம் சிவா பேசியுள்ளார் சம்பவம் நடந்த நேற்று கல்லூரி முதல்வரின் உதவியாளர் சிவா புகாரின் பேரில் கல்லூரி முதல்வர் நான் மரியாதையுடன் பழகிய சகோதரிடமும் பேசியதை பாலியல் ரீதியாக தவறாக சித்தரித்து என்னை தகாத வார்த்தைகளால் திரட்டினார் ஏற்கனவே கல்லூரி கட்டணம் கட்ட அதை காரணம் காட்டி பேசிய முதல்வர் தகாத வார்த்தைகளால் திட்டியதால் மனமுடைந்து கல்லூரியின் முதல் மாடியில் இருந்து கீழே குதித்து தற்கொலைக்கு முயற்சித்தேன் எனது இந்த நிலைக்கு காரணமான கல்லூரி முதல்வர் மற்றும் உதவியாளர் சிவா இருவருக்கும் சரியான தண்டனை கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு தெரிவித்திருக்கிறார்